ஸோ இந்த வீடியோவில் எப்படி புது ஃபிஷ்ஷை வந்து நம்ம டேங்க்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். மெயினாக வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா கொரியரில் வந்து ரிசீவ் பண்ணுவோம், இல்லைனா வந்து எதனா ஒரு பார்சல் சர்வீஸில் வந்து ஃபிஷ்ஷை போட்டு விடுவாங்க. ஸோ லாங்காக வந்து ட்ராவல் பண்ணி ஒரு பாக்ஸில் வரும். ஸோ அதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கண்டென்ட் போடுறதுக்கான மெயின் ரீசன் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கேட்குறப்ப ஜஸ்ட் ஒரு லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது. ஓகே, ஸோ மொதல் வந்து ஒரு ஷாப்பில் வந்து ஒரு ஃபிஷ் வாங்குகிறோம், ஒரு பீட்டா வச்சுப்போம். ஸோ பீட்டா வாங்குகிறோம், அதை வாங்குகிறோம் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து செப்பரேட்டான ஒரு டேங்க்கில் தான் அதை விடுவோம், சரிங்களா? ஸோ ஷாப்பில் வந்து ஒரு கவரில் வந்து அதை கட்டி தருவாங்க. அதில் இருக்க வாட்டரும் நம்ம வீட்டில் இருக்க வாட்டரும் வந்து வேறு வேறுனா டிடிஎஸ் லெவல் வந்து டிஃபர் ஆகும், பிஹெச் லெவல் வந்து டிஃபர் ஆகும், வாட்டர் டெம்பரேச்சர் கூட வந்து டிஃபர் ஆகும். நம்ம அங்கேருந்து வெளியே ட்ராவல் பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அப்போ டெம்பரேச்சர் டிஃபர் ஆகும். ஸோ இவ்வளோ மாற்றத்தை வந்து ஃபிஷ்ஷு சடனாக தாங்காது. ஸோ கவரில் இருக்க மீனை டக்குன்னு ஒரு புது தண்ணியில் விட்டுறோம் அப்படின்னா அது வந்து தாங்காது. ஸோ மொதல் வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணணும், மொதல் டெம்பரேச்சருக்காக வந்து கவர் வாங்குகிற கவரை வந்து அப்படியே டேங்க்கில் வந்து நம்ம போட்டு வைக்கணும். ஸோ எந்த டேங்க்கில் வந்து ஃபிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோமோ அந்த டேங்க்கில் வந்து அந்த கவரை போட்டு வைக்கணும். ஸோ டெம்பரேச்சர் கவர்லேயும் டேங்க்லேயும் வந்து ஒன்றா ஆகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 hour ஆகலாம். ஸோ மொதல் வந்து அக்குமுலேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பேராமீட்டர்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். இது வந்து நான் பண்ணவே மாட்டேன், ஜஸ்ட் வந்து அக்குமுலேட் பண்ணுவேன். எப்பயுமே டெம்பரேச்சர் ஷாக்னால ஏற்கனவே எனக்கு ஃபிஷ் இறந்துருக்கு, அதனால் எப்பயுமே வந்து அக்குமுலேட் 1 hour இல்லைனா அரை நாள் கூட சில நேரம் அக்குமுலேட் பண்ணுவேன். ஈவினிங் ஃபிஷ்ஷை ரிசீவ் பண்ணுவேன், நைட்டு வரைக்கும் டேங்க்லேயே ரெண்டு நைட்டு பிரித்து விடுவேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் அக்குமுலேட் பண்ணுவேன். பட் இந்த பேராமீட்டர்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு நான் பண்ண மாட்டேன். எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து ப்ராப்பராக கரெக்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உங்கள் டேங்க்கில் இருக்க வாட்டரை வந்து எடுத்து கவரில் பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கவரில் வாட்டரை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த தண்ணிக்கு வந்து அது பழகணும், உடனே மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா பழகாது. ஸோ கவர்லேயே அதோடய வாட்டர்லேயே வந்து இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுனா ஒரு பாக்ஸில் எடுத்து ஃபிஷ்ஷை விட்டுருங்க, அந்த கவரில் இருக்க வாட்டரோடு விட்டுருங்க, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேங்க்கில் இருக்க வாட்டரை எடுத்து ஆட் பண்ணுங்கள். ஒரு 10 minutes ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி அக்குமுலேட் பண்ணி ஃபிஷ்ஷை வந்து நம்ம டேங்க்கில் எந்த ஒரு ஷாக்கும் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பீட்டாவை வந்து நம்ம வாங்கி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அக்குமுலேஷனோட முடிஞ்சிடும். பட் ஒரு கம்யூனல் டேங்க், உங்ககிட்ட வந்து கோல்டு, கார்ப்பு, கோராமி, ஷார்க்கு எல்லாமே வந்து ஒரே டேங்க்கில் கூட்டமாக வச்சுருக்கீங்க, அதில் வந்து புதுசாக ஃபிஷ்ஷை ஆட் பண்ண போகிறீங்கன்னா எப்படி பண்ணணும்? அக்குமுலேஷன் எல்லாமே வந்து சேம் தான். அதே மாதிரி வந்து நீங்கள் அக்குமுலேட் டேங்க்கில் அக்குமுலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வாட்டர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறது. இந்த வாட்டர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் மெயின் கிடையாது, சரிங்களா? அந்தளவுக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, பட் கரெக்ட் ப்ரொசீஜர் வந்து அதுதான். ஸோ ஒரு கூட்டம் இருக்கிற டேங்க்கில் வந்து நீங்கள் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுறப்ப உடனே வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஹாஸ்பிட்டல் டேங்க் அப்படின்னு ஒரு டேங்க் வச்சுக்கணும், அது டேங்க்னு இல்லை ஒரு பக்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன பாக்ஸாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். புதுசாக வாங்குகிற மீனை 2-3 நாளைக்கு அந்த மாதிரி நியூ ஒரு தனியான டேங்க்கில் வச்சு நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஷாப்பில் நம்ம வாங்குறப்ப ஆக்டிவாக இருக்கலாம், பட் ஏற்கனவே ஷாப்பில் எதனா டெட் ஃபிஷ் இருந்திருக்கும், அதை எடுத்து போட்டிருப்பாங்க, எதனா ப்ராப்ளம் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து வாங்குறப்ப ஆக்டிவாக இருக்கும், போக போக தான் அதுக்கு என்ன இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த இன்ஃபெக்டான ஃபிஷ்ஷை வந்து நம்ம கம்யூனல் டேங்க்கில் விட்டோம் அப்படின்னா மொத்த ஃபிஷ்ஷுக்கும் இன்ஃபெக்ட் ஆகி இறந்து போயிடும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு 2-3 days வரைக்கும் நம்ம தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் டேங்க்கில் வச்சு அதை அப்சர்வ் பண்ணணும், மீன் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம கூட்டமான மீன் டேங்க்கில் வந்து புது ஃபிஷ் ஆட் பண்ணணும். ஸோ அப்படி டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிட்டோம் என்ன ஆகும், ஏற்கனவே வந்து ஒரு பேரசைட் ப்ராப்ளம் இருக்கலாம், சரிங்களா? இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கலாம், ஃபிஷ் வாங்குறப்ப ஆக்டிவாக இருக்கும், போக போக அதுக்கு பேரசைட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத காமிக்கும். ஸோ அதை நம்ம கம்யூனல் டேங்க்கில் விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பேரசைட் ப்ராப்ளம் வர வச்சிரும். கூட்டமான டேங்க்கில் பேரசைட் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எல்லாம் மொத்தமாக இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னா புது ஃபிஷ்ஷை எப்பயுமே வந்து தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் டேங்க்கில் வச்சுக்கோங்க. நேரில் போய் வாங்குகிறோம் அப்படின்றப்ப அக்குமுலேட் பண்ணுறோம், அதுக்குன்னு ஒரு தனி டேங்க்கை கொடுத்து அதை அப்சர்வ் பண்ணுறோம். பட் ஆன்லைனில் வாங்குகிறோம், அதாவது ரொம்ப லாங்கிலேருந்து ஒரு கேரளாலேருந்து எடுக்கிறோம், நான் சென்னையில் இருக்கேன் கேரளாலேருந்து எடுக்கிறேன், இல்லை கொல்கட்டாலேருந்து எடுக்கிறேன், மும்பையிலேருந்து எடுக்கிறேன், ஒரு லாங்கிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா கொரியரில் சென்ட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன வெரைட்டிஸ் இப்போ பீட்டா, கப்பி, அதெல்லாமே வந்து கொரியர்லேயே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 2-3 நாள் வந்து ட்ராவல் பண்ணி நம்ம கையில் கிடைக்கும், சரிங்களா? ஸோ 2-3 நாள் ட்ராவல் அப்படின்றது உங்களுக்கு சிம்பிளாக தெரியும், பட் இப்போ ஒரு பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ இல்லை ஒரு வேன்லேயோ வந்து ட்ராவல் பண்ணி வருது அப்படின்னா ஒரு 1 day ஒரு வேனில் ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 day ஃபுல்லாக வந்து அந்த கொரியர் பாக்ஸ் வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா உங்களையே வச்சுக்கோங்க, 1 day ஃபுல்லாக உங்களை ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்,
நம்ம 1 hour பைக்கில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாலே அந்த பைக்கில் போகிற ஷேக்குக்கே வந்து நம்ம உடம்பு டயர்டாகும் 1 hour. ஸோ 1 day 2 day வந்து ஷேக் ஆகிட்டே இருந்தால் எந்த அளவுக்கு அது டயர்டாகும் ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்றத வந்து இந்த பைக் ட்ராவலிங் நம்ம பண்ணுறத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ 2-3 நாள் உணவு இல்லாமல் ஒரு இருட்டு பாக்ஸ்லேயே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸோடு ட்ராவல் பண்ணி நம்ம கையில் கிடைக்கும். ஃபிஷ்ஷை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அது இருட்டான சூழ்நிலையிலேருந்து வெளிச்சத்துக்கு வரும். ஒன்றும் அது பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப பயப்படும், ரொம்ப டல்லாக இருக்கும் ஃபிஷ்ஷு, கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்தோன்னே வந்து அக்குமுலேட் தான் பண்ணணும். ஒரு 1 hour இல்லை 1.5 மணி நேரம் வந்து அக்குமுலேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உடனே வந்து டேங்க் கொடுத்துருங்க. ஏன்னா பயங்கர சோதனையில் தான் அது வந்திருக்கு. ஸோ அதை ரொம்ப நேரம் கவரில் வச்சு கஷ்டப்படுத்தாமல் அக்குமுலேட் பண்ணிவிட்டு உடனே வந்து அதை டேங்கில் ரிலீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபீடிங்கும் உடனே பண்ணிடாதீங்க, ஏன்னா அது ரொம்ப அந்தளவுக்கு ஆரோக்கியமான நிலையில் இருக்காது. ஸோ நம்ம ஃபீட் பண்ணுறோம், அது ஃபீட் சாப்பிட்ருச்சு அப்படின்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் வரலாம். ஸோ உடம்பு அந்தளவுக்கு நல்ல நிலையில் இருக்காது, டைஜஷன் ஆகாமல் கூட இறந்து போகலாம். ஸோ ஃபிஷ்ஷை ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 day வந்து ஃபீடு போடாதீங்க. ஏற்கனவே அது ஃபீடு எடுக்காமல் தான் இருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ 1 day ஃபீட் போடாமல் இருந்துட்டு கொஞ்சம் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் போடுங்க. வந்து கொரியர்லேருந்து இறங்கின உடனே வந்து ஃபீடை வந்து வாரி கொட்டிடாதீங்க. கம்யூனல் டேங்க்கில் விட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு செப்பரேட்டாக ஒரு சின்ன டேங்க் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஃபிஷ்ஷு ரொம்ப வீக்காக வரும். அதை வந்து ஒரு கோல்டு ஃபிஷ்ஷு கார்ப் இருக்கிற டேங்க்கில் விடுறோம் அப்படின்னா கோல்டு ஃபிஷ் கூட வந்து வீக்கான ஃபிஷ்ஷை பார்க்குறப்ப நிற்பணும், அதாவது வந்து கடிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்க்கணும்னா ஒரு 2-3 நாளைக்கு தனியாக வச்சு கொஞ்சம் க்ரூம் பண்ணிவிட்டு வந்து நம்ம கம்யூனல் டேங்க்கில் ஆட் பண்ணலாம். எப்பயுமே எந்த ஒரு ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, வீக்கான ஃபிஷ்ஷை பார்க்குறப்ப அதை கடிக்க தான் செய்யும், நிற்பணும். அதே மாதிரி அது வாய்க்குள்ளே நுழையுது அப்படின்னா கண்டிப்பாக தின்னுறோம். ஸோ இவ்வளோ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ரொம்ப சின்ன சின்ன விஷயம்தான். பட் இதை மிஸ் பண்ணுறதுனாலே ஃபிஷ்ஷை இறந்து போவோம். இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எனக்கு ஒரே ஒரு டைம் இறந்துருக்கு, அதுவும் டெம்பரேச்சர் ஷாக்னால் வந்து டக்குன்னு இறந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். பை. நான் கூட உன்னை விட்டு போக மாட்டேன், பால்ட்டி அடிப்பாண்டி உசனை கட்டி கொடுப்பேன், இப்போ சொல்லணும் ஒரு பேர் சொல்லி அடிப்பாண்டி அள்ளி வள்ளி விட்டு அது சொன்னி ஃபைன் குவாலிட்டி பர்சனாலிட்டி பக்க பக்க வந்தது அவ்வளவு Mm-hmm.